வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நார்ச்சத்து அதிகமுள்ள கம்பை வச்சு கம்பு தயிர் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்பு தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். கம்பு வந்து சாதாரணமாக எல்லா கடைகளையும் கிடைக்கும், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இது வந்து சுத்தம் பண்ணியே இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள சல்லடையில் வந்து சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலித்து எடுக்கும்போது பொடிப்பொடியாக உள்ள அந்த கம்பு எல்லாம் அடியில் வந்துடும். நல்லா விளையாத அந்த பொடிப்பொடியாக உள்ள கம்பில் வந்து சத்து எதுவுமே கிடையாது, அதில் உமி மட்டும்தான் இருக்கும். இதோட சேர்த்து நம்ம சமைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சல்லடையில் சலித்து சுத்தம் பண்ண கம்பு வந்து ஒரு கப்பளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து தண்ணியில் ஒரு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் உமியோட உள்ள கம்பு வாங்கினீங்கன்னா அதை வந்து உரலில் போட்டு இடித்து அந்த மேலே இருக்க உமியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கம்பு சாதம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு தடவை தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம குறைஞ்சது ஒரு மணி நேரம் அந்த கம்பை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அதை அடித்தோம்னா தான் அது வந்து பொடிப்பொடியாக வரும். ஊற வைக்காமல் அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப மாவு மாவாயிரும். கம்பன் சாதம் அப்புறம் கம்புக்குள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கம்பு வந்து கொஞ்சம் குருண குருணையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை பூரா நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி எடுத்துடலாம். இந்த வடிகட்டியில் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தனாவே கம்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். நம்ம அரிசி எப்படி ஊற வச்சு புட்டு கரைக்கும் போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போமோ அதே மாதிரி தான் கம்பும். கொஞ்சம் கூட அதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்ணியோடு இருந்துச்சுன்னா அது வந்து மாவாயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு துணியில் விரித்து விட்டு ஒரு ஃபேன் கடையில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தனாலும் அந்த கம்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த கம்பை வந்து முதல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கனால மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய எடுத்தீங்கன்னா 2-3 தடவை போட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸ் மோட்டில் வச்சு நம்ம 2-3 தடவை சுற்றி எடுத்துக்கணும். அந்த மாதிரி சுற்றி எடுத்தோம்னாவே கம்பு வந்து நல்லா இந்த மாதிரி உடஞ்சி குருண குருணையாக ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து 4 மடங்களுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதே இது வந்து நீங்கள் குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா கூட ஒரு கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கம்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் அந்த கம்பை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் விட்டால் கூட கம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அல்லது கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். நேரம் ஆக ஆக கம்பு வந்து நல்லா அந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கம்பு இந்தளவுக்கு கெட்டியாக வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி கிளறி விடாமல் நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இதை வேக வச்சிட்டோம்னா அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கம்பு சாதத்துக்கு தேவையான நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுருக்கணும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா மடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். மூடியை திறந்த உடனேயே அந்த கம்போட வாசம் கம கமன்னு மணக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கம்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, அதே மாதிரி பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்கவே கிடையாது. கம்பு சாதம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியாக தெரியும், ஆனால் நேராக நல்லா இறுக ஆரம்பிச்சிரும். நம்ம தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம், அதனால் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னாவே கம்பு நல்லா இந்த மாதிரி இறுகி வந்துடும். நீங்கள் கம்பங்கூழ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இந்த கம்பை தனியாக எடுத்து கம்பங்கூழ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கம்பு தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த கம்பு தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். நான் வந்து அரை கப்பளவுக்கு ரொம்ப புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கு உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சது. அதே மாதிரி சிறு துண்டு இஞ்சி, இதையும் நான் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கம்புக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னால் சின்ன வெங்காயத்தை தான் சொல்லலாம். அதனால் அதையே நம்ம பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கம்பு வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவைன்னா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு தயிர் தேவைப்பட்டனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றுனா நல்லாயிருக்குன்னு தோணுது, அதனால் நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம் வந்து நம்ம வந்து கம்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இருக்கா, தயிர் இன்னும் தேவையானுங்கிறத பார்த்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கம்பு தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தாளித்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதனால் நான் கம்பு தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம்.
இது கூட வாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சை வந்து இந்த கம்பு தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். பாருங்க, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கம்பு தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கம்புக்கு வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இதில் நார் சத்து அதிகம் இருக்கனால உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடையாவது கம்பை வந்து ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முடி அதிகமாக கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க கம்பை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு வகைன்னு பார்த்தோம்னா கம்பை நம்ம சொல்லலாம். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் எல்லோரும் கம்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அரிசிக்கு பதிலாக அந்த கம்பை வச்சு கம்பு சாதம், கம்பு அடை, அப்புறம் கம்பு பொங்கல், கம்பு தோசை இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்களும் இன்றைக்கே இந்த கம்பு வச்சு இந்த கம்பு தயிர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.